இந்தியாவிலே இருக்கிற புற்றுநோய் ஆராய்ச்சி மற்றும் மருத்துவமனைகளில் ஒரு சிறந்த மருத்துவமனையாக இந்த மருத்துவமனை ஏற்கனவே பெயர் பெற்று விளங்கிக் கொண்டிருக்கிறது. சென்னையில் உள்ள அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையோடு அரசு இணைந்து ஏற்கனவே கேன்சர் ரிஜிஸ்ட்ரி என்கின்ற ஒரு பதிவேடு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாய் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பேர், யார் யாருக்கு எந்தெந்த வகையிலான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, எந்தெந்த நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற எல்லா விவரங்களும் இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டுமே அந்த கேன்சர் ரிஜிஸ்ட்ரி மூலம் கண்காணிக்கப்படுகிறது. அந்த வகையில் ஆண்டொன்றுக்கு சராசரியாய் புற்றுநோயினால் பாதிப்புக்குள்ளாகி சிகிச்சை பெறுபவர்களுடைய எண்ணிக்கை என்பது 2.5 லட்சம் என்கின்ற அளவிலே இருக்கிறது. புற்றுநோய்க்கான மேன்மை மிகு மைய கட்டிடம் ஒன்று கட்டும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னமும் ஒரு 5-6 மாதங்களில் அந்த கட்டிடப் பணிகள் முடிவடையவிருக்கிறது. அது முடிவடையும் போது ஏற்கனவே அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனையில் 290 படுக்கைகளுடன் இந்த மருத்துவமனை சிறப்பாக செயலாற்றி கொண்டிருந்தாலும் அதிநவீன வசதிகளுடன் கூடிய அந்த மேன்மைமிகு மைய கட்டிடத்தில் 500 புதிய படுக்கைகளும் உருவாகவிருக்கிறது. ஆக இந்த கட்டிடம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வருகிற போது 800 படுக்கைகளுடனான ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையாய் இந்த மருத்துவமனை மாறவிருக்கிறது. இந்தியாவிலே ஏற்கனவே மும்பையில் டாடா மெமோரியல் கேன்சர் இன்ஸ்டிடியூட் என்கின்ற ஒரு மிகப்பெரிய மையம்தான் இந்தியாவில் இந்த புற்றுநோய்க்கு ஒரு பெரிய அமைப்பாக இருக்கிறது. அதற்கு இணையாக அதற்கும் மேலாக இந்த அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனையை தரம் உயர்த்திட வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய தீவிர அறிவுறுத்தலுக்கு பிறகு இப்பொழுது மீண்டும் இன்னும் ஒரு 180 கோடி கூடுதலாக செலவில் இந்த 120 கோடி ரூபாய்க்கான பணிகள் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னமும் ஒரு 180 கோடி ரூபாய் ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசின் நிதி பங்களிப்புடன் ஒரு மிகப்பெரிய கட்டிட வசதிகள் செய்யப்படவிருக்கிறது. மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையங்கள் உள்ளடக்கிய இந்த மருத்துவமனையில் அந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்படும் போது இங்கே ஒரே நேரத்தில் 1 கோடி கூடுதலாக செலவில் இந்த 120 கோடி ரூபாய்க்கான பணிகள் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னமும் ஒரு 180 கோடி ரூபாய் ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசின் நிதி பங்களிப்புடன் ஒரு மிகப்பெரிய கட்டிட வசதிகள் செய்யப்படவிருக்கிறது. மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையங்கள் உள்ளடக்கிய இந்த மருத்துவமனையில் அந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்படும் போது இங்கே ஒரே நேரத்தில் 1000-க்கும் மேற்பட்டவர்களை அனுமதித்து சிகிச்சை அளிக்கிற ஒரு சிறப்பான நிகழ்வு நடைபெறவிருக்கிறது. தொடர்ந்து வெள்ளி சனி ஞாயிறு என்கின்ற அளவிலான விடுமுறைகள் இருக்கிற காரணத்தினால் இந்த ஒரு முகாமை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைக்கலாம் என்கின்ற வேண்டுகோளை பல்வேறு ஊழியர்களின் சங்கங்கள் அலுவலர்களின் சங்கங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல்
நாளை தமிழகத்தில் ஒரு 15 மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை பொழிவும் பெரிய அளவில் இருக்கும் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லியிருக்கிறது. இந்த நிலையில் நாளை நடைபெறவிருந்த அந்த மெகா தடுப்பூசி முகாம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது 14/11/2021 அன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறவிருக்கிறது. அதேபோல் இரண்டாவது தடுப்பூசியை பொறுத்தவரை 31% மட்டுமே இருக்கிறது. அதையும் நவம்பர் இறுதிக்குள் ஒரு 50-60% என்கின்ற வகையில் அந்த தடுப்பூசி போடும் பணியினையும் செய்திட வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். வடகிழக்கு பருவமழை தொடங்குகிற போது அது எந்த பருவமழையாக இருந்தாலும் பருவமழைகளின் போதுதான் இந்த டெங்கு என்பது எல்லா இடங்களிலும் கூடும். இப்போ குறிப்பாக டெல்லி பஞ்சாப் போன்ற இடங்களில் பல்லாயிரக்கணக்கில் அந்த பாதிப்புக்குள்ளாகிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை மாதம் ஒன்றுக்கு ஒரு 30-40 என்கின்ற அளவில் தான் அது உயர்ந்து கொண்டு வருகிறது. மொத்தத்தில் இதுவரை நமக்கு அந்த பாசிட்டிவ் கேசஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் 495 பேர் தான், மிக கட்டுப்பாடாக இருக்குது. அதே மாதிரி அரசு மருத்துவமனைகள், மாவட்ட அரசு மருத்துவமனைகளாக இருந்தாலும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளாக இருந்தாலும் எல்லா மருத்துவமனைகளிலும் இந்த டெங்கு சிகிச்சைக்கான அந்த பிரிவுகள் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இதனால் அச்சப்பட வேண்டியதில்லை, பெரிய அளவில் நாம் அதில் வந்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நேற்றைக்கு கூட இந்த தீவிர தீப்புண் காயங்களுக்காக இந்த பட்டாசு வெடித்து ஏதாவது அசம்பாவிதம் நேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மாவட்ட அரசு மருத்துவமனைகளும் பிரத்யேக வார்டுகளை உருவாக்க சொன்னார்கள். அந்த வகையில் எல்லா வார்டுகளையும் எல்லா மாவட்டங்களிலும் உருவாக்கி வைத்திருந்தோம். நல்ல வேலையாக எந்த அசம்பாவிதம் நடைபெறவில்லை. தமிழக மக்களுக்கு இதன் உங்களின் மூலம் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். பாதுகாப்பாக தீபாவளியை கொண்டாடியதற்காக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.